அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். பிரபாகரன் அவர் உயிருடன் உள்ளார் என மதிப்பிற்குரிய ஐயா பல நெடுமாறன் வெளியிட்ட அறிக்கை இந்தியா, இலங்கை மற்ற உலக நாடுகளிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர் உயிருடன் இருப்பதாக தெரிவித்த உடனே மறுப்பு தெரிவிக்க காரணம் என்ன? வேறு ஒரு நபர் இந்த அறிக்கை வெளியிட்டு இருந்தால் கண்டுகொள்ளாமல் இருந்திருப்பார்கள். இதை வெளியிட்டவர் அந்த அளவிற்கு வெயிட்டானவர், தமிழர்களின் நலனுக்காக மட்டுமே இன்று வரை வாழக்கூடியவர், விடுதலை புலிகளின் இயக்கத்திற்கு அதிக அளவில் உதவியவர். பிரபாகரன் அவர்கள் தந்தை போல் நினைக்கக்கூடியவர். அதனால்தான் இந்த அதிர்வு. இதன் மூலம் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியவாதிகள் என்று கூறிக்கொண்டு அலையும் ஒரு சில பேர், குறிப்பாக பிரபாகரன் அவர்களை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிப்பது மட்டுமல்லாமல் அவரை கேவலப்படுத்துமாறு பேசுவதும் ஏன்? ஏன் என்றால் அந்த அமைப்பு நடத்துபவர் பிரபாகரன் அண்ணன் பெயரை சொல்லி பல கோடி கணக்கில் இலங்கை தமிழர்களிடம் வசூல் செய்து பிழைப்பு நடத்தி வருவது நின்றுவிடும் என்ற பயத்திலா, இல்லை தன் உண்மை முகம் வெளியில் தெரிந்துவிடும் என்ற அச்சத்திலா என்று தெரியவில்லை. அதிலும் குறிப்பாக அவரை தாழ்வாக பேசுவதும் ஏன் என்று தெரியவில்லை. அவர் உயிருடன் இருப்பது இல்லாமல் இருப்பது இங்கு பிரச்சனை இல்லை. அவர் ஒருவேளை உயிருடன் வந்துவிட்டால் இவர்கள் கேவலப்படுத்தும் விதமாக பேசிய வார்த்தைகளை திரும்ப பெற முடியுமா என்று இது தெரியாமல் இத்தனை காலம் கதையளந்து விட்டு வந்தது. வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்ற அச்சத்தில் மட்டுமே இவர்கள் மறுப்பு தெரிவிப்பதும் கேவலப்படுத்துவதும் காரணம். இதில் தமிழ் வரலாற்றில் புறமுதுகு விட்டு ஓடுவது கிடையாது. இந்த பதிவு உண்மை, ஆனால் தமிழர்கள் வரலாற்றில் பதுங்கி பாயும் வழக்கம் உள்ளது அல்லவா? புலி பதுங்குவதை புறமுதுகுவிட்டு ஓடிவிட்டது என உருட்டும் தமிழ் தேசியவாதிகள், மன்னர்கள் களப்பிரர் ஆட்சி காலத்தில் பாண்டிய மன்னன் இலங்கையில் இருந்தது, சோழ மன்னன் ஆந்திரா கட்பா பகுதியில் இருந்தது, சேர மன்னன் கேரளாவில் இருந்தது, புறமுதுகுவிட்டு ஓடியதா? இல்லை, பதுங்கி தாக்குவதற்கு தான். அதனால் தலைவரை பற்றி அவதூறாக பேசுவதை விட்டுவிடுங்கள். தலைவர் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, நாங்கள் அவரின் மீது வைத்துள்ள நம்பிக்கை தவறாக பேச மாட்டோம். சரி வாங்க, தலைவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்று பார்ப்போம். அவர் கடைசி யுத்தம் வரை போர்க்களத்தில் இருந்தார். ஆனால் அவரை தப்பித்து போக சொல்லியும் அவர் இல்லை, நான் போக மாட்டேன் என்று அழுத்த திருத்தமாக கூறியிருந்தார். அதனால் அவருடன் இருந்த மெய் காவலர்கள் உணவில் மயக்க மருந்து கொடுத்து அவர் மயக்கமடைந்த பின்னர் அவரை நீர்மூழ்கி கப்பல் மூலம் கொண்டு சென்றன என்ற கருத்தும் நிலவுகிறது. மற்றொன்று, இலங்கை ராணுவம் கூறியது அவர் குடும்பத்துடன் ஆம்புலன்ஸில் தப்பிச் செல்லும் போது அவரை ஏவுகணை மூலம் கொன்றோம் என்று உருட்டும் நிலவுகிறது. ஆனால் அந்த உடலை யாரும் பிரபாகரன் என்று ஏற்கவில்லை. இதனால் இன்னும் சந்தேகம் வலுப்பெற்றது. ஆனால் போராளிகள் அனைவரும் அவரின் சடலம் என யாரும் ஏற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர்களின் மகள், மனைவி, மெய்காவலர்கள் சடலம் கூட இவர்கள் காட்டவில்லை என்பதாலும், டிஎன்ஏ டெஸ்ட் இன்னும் இந்திய அரசாங்கத்திடம் காட்டவில்லை என்பதாலும் இந்த சந்தேகம் மேலும் வலுப்பெற்றது. ஆனால் பல நெடுமாறன் அவர் கூறுவது உண்மை என்று நாங்கள் விவாதிக்கவில்லை. ஒருவேளை அவர் உயிருடன் இருந்தால் அனைவருக்கும் சந்தோஷம்தான். புள்ளி பதுங்குவதை பயந்து விட்டது என கேவலப்படுத்த வேண்டாம். தலைவரை பெருமைப்படுத்திய இவர்களே சிறுமைப்படுத்துவதற்கான காரணம் இதுவும் அரசியலே. தமிழ் தேசியவாதிகள் என்று கூறிக்கொள்ளும் நபர்கள் தலைவரின் புகழை, வீரத்தினை கொச்சப்படுத்தாமல் இருந்தால் சரி. பிரபாகரனின் அன்பு தம்பிகள் சார்பில் இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.